15 நாள் பெண் குழந்தையை ஆற்றில் புதைத்த கொடூர தந்தை. ராஜீவ் படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு தொடர்பான வழக்கின் நிலை என்ன? தமிழ் மொழி பற்று என்பது மோடியின் புதிய வித்தை. தீகா வீரமணி பேட்டி. சென்னையில் மீண்டும் ஒரு கௌசல்யாவுக்காக அரங்கேறிய ஆணவ படுகொலை. பப்ஜி விளையாட்டால் சுட்டுக் கொல்லப்பட்டானா கல்லூரி மாணவர்? பெண் குழந்தை பிறந்ததால் ஆத்திரமடைந்த தந்தை ஒருவர் குழந்தையை ஆற்றில் புதைத்த கொடூரம் அரங்கேறியுள்ளது, அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சுந்தரேசபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வரதராஜன், சௌந்தர்யா தம்பதி. இவர்களுக்கு திருமணமாகி 15 மாதங்களே ஆகின்றன. இந்நிலையில் 15 தினங்களுக்கு முன்பு இவர்களுக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பெண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. பிறந்தது பெண் குழந்தை என்று அறிந்த உடனேயே மருத்துவமனையில் இருந்து தந்தையான வரதராஜன் சென்றுவிட்டார் என்கிறார்கள் உறவினர்கள். பின்னர் உறவினர்களை சௌந்தர்யாவை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார்கள். வீட்டிற்கு வந்த பிறகு 3வது நாள் வரதராஜன் குழந்தையை எடுத்துச் சென்று தென்பெண்ணை ஆற்றில் புதைக்கச் சென்றதாக கூறப்படுகிறது. அருகில் இருந்தவர்கள் பார்த்து குழந்தையை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துள்ளார்கள். வரதராஜனின் இந்த நடவடிக்கையால் பயந்து போன சௌந்தர்யா குழந்தையுடன் தன் தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வந்த வரதராஜன் திங்களன்று மாலை குழந்தையை யாருக்கும் தெரியாமல் எடுத்துச் சென்று தென்பெண்ணை ஆற்றில் புதைத்துள்ளார். குழந்தை வீட்டில் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சௌந்தர்யா உறவினர்களிடம் சொல்ல, வரதராஜன் மீது சந்தேகமடைந்த அவர்கள் தென்பெண்ணை ஆற்றில் சென்று பார்த்தபோது குழந்தை துணியால் சுற்றப்பட்ட நிலையில் புதைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்டு கிடுக்குப்பிடி விசாரணையில் வரதராஜனே குழந்தையை புதைத்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். பெண் குழந்தை என்ற காரணத்தால் பெற்ற குழந்தையை தந்தையே ஆற்றில் புதைத்து கொன்றது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 4 வாரத்தில் ராஜீவ்காந்தி படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் ராஜீவ்காந்தியை கொல்ல பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டிற்காக தான் பேட்டரி வாங்கி தரவில்லை என விசாரணை அதிகாரி கூறிய விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பெல்ட் வெடிகுண்டு யாரால் எப்போது தயாரிக்கப்பட்டது என்பது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அதுவரை தனது தண்டனையை நிறுத்தி வைக்குமாறும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இம்மனு மீதான விசாரணையின் போது வெடிகுண்டு தொடர்பாக வெளிநாடுகளில் விசாரணை நடைபெறும் என கடந்த ஆண்டே சிபிஐ கடிதம் அளித்திருந்த நிலையில் அதன் நிலை குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அத்துடன் வழக்கு நிலை குறித்து 4 வாரத்தில் சிபிஐ விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருக்குறள் நூலை வெளியிடுவதும் தமிழ் மொழி சிறந்த மொழி என்று பேசுவதும் மோடியின் புதிய வித்தை என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மனிதநேய சங்கத்தின் சார்பில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதற்காக அவருக்கு சேலத்தில் செவ்வாய்க்கிழமை நவம்பர் 5 பாராட்டு விழாவும் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் செல்வ கணபதி வடநாட்டில் பெரியார் என்ற நூலை வெளியிட்டு பேசினார். தொடர்ந்து திக தலைவர் கி. வீரமணி செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தை மாற்ற முடியாததால் பாஜகவினர் திருவள்ளுவர் சிலை அவமதிப்பு போன்ற கீழ்த்தரமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருவள்ளுவரை யாராலும் அவமதிக்க முடியாது. திருவள்ளுவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல. அவருடைய சிலை அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் இந்த சம்பவத்தை கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை. திருக்குறள் நூலை வெளியிட்டு தமிழ் மொழி சிறந்த மொழி என பேசிக் கொண்டு வருவது மோடியின் புதிய வித்தையாகும். வித்தைகளில் சிறந்த வித்தை மோடி வித்தைதான். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி நாடு முழுவதும் கிளர்ச்சியை தொடங்க உள்ளோம் என்று கி. வீரமணி கூறினார். வேற்று சமூகத்து பெண்ணை திருமணம் செய்த இளைஞரை கொலை செய்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் காரப்பாக்கம் என்னும் பகுதியைச் சேர்ந்தவர் முரளி. இவர் அதே பகுதியில் இருக்கும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் கௌசல்யா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். முரளியும் கௌசல்யாவும் வேறு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள். இதில் முரளி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் கௌசல்யாவின் உறவினர்கள் திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு முரளியும் கௌசல்யாவும் திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களது திருமணத்தை கௌசல்யா உறவினர்கள் கடுமையாக எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் கோபமும் அடைந்திருந்தார்கள். இது தொடர்பாக இரு வீட்டாரிடையே பிரச்சினை ஏற்படவே சோழிங்கநல்லூர் காவல் நிலையத்தில் வைத்து பேசி தீர்வும் காணப்பட்டது. இதற்கிடையே அண்மையில் கௌசல்யாவின் பெற்றோர் மனம் மாறி முரளியை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது.
இதனை அடுத்து நேற்று காலையில் அவர்களுடைய வீட்டிற்கு அருகே உள்ள தேநீர் கடை முரளி தேநீர் அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது அரிவாளுடன் வந்த மர்ம கும்பல் உனக்கு அவள கேட்குதா என்று கூறி முரளியை வெட்டி கொலை செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. பின்பு அங்கு அருகில் இருந்தவர்கள் சத்தம் போடுவதை பார்த்து பயந்து போன அந்த கும்பல் அங்கிருந்து ஓடிவிட்டனர். அரிவாளால் வெட்டப்பட்ட முரளி சம்பவ இடத்திலேயே இறந்து போனார். கொலை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே முரளி கொலை வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கௌசல்யாவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னதாக தன்னுடன் பணிபுரிந்த பெண் ஒருவரை முரளி காதலித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பெண்ணுக்கு வேறொரு நபருடன் திருமணமாகிவிடவே கௌசல்யாவை முரளி திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு முன்னாள் காதலியுடன் முரளி தகாத உறவு வைத்திருந்ததாகவும் இதை அறிந்த அந்த பெண்ணின் கணவர் கண்டித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் வேறு சமூகத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளாரா, இல்லை வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா, இல்லை அந்த பெண்ணின் கணவர் முரளியை கொலை செய்தாரா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவமானது காரப்பாக்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த வெங்கடமங்கலத்தைச் சேர்ந்த பாலிடெக்னிக் மாணவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பப்ஜி வீடியோ கேம் சண்டையால் தான் இக்கொலை நிகழ்த்தப்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் கிடைத்திருக்கும் தகவல்கள் அதிர்ச்சியை அதிகரிக்க செய்துள்ளது. வண்டலூர் அருகே வெங்கடமங்கலத்தைச் சேர்ந்தவர் முகேஷ் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். வெங்கடமங்கலத்தில் தனது வீட்டுக்கு அருகே உள்ள நண்பர் விஜயின் வீட்டுக்கு நேற்று காலை சென்ற முகேஷ் நண்பருடன் சேர்ந்து தனியறையில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அறைக்கு வெளியே ஹாலில் விஜயின் சகோதரர் உதயாவும் மற்றொரு சகோதரர் அஜித்தும் அவர் மனைவி ஒரு அறையிலும் இருந்துள்ளார்கள். அப்போது துப்பாக்கி சத்தம் படார் என கேட்க வெளியே உட்கார்ந்திருந்த உதயா உள்ளே சென்று பார்த்துள்ளார். தலையில் துப்பாக்கி கூண்டு பாய்ந்த நிலையில் முகேஷ் உயிருக்கு துடித்துக் கொண்டிருக்க எந்த சலனமும் இல்லாமல் கையில் துப்பாக்கியுடன் விஜய் அருகில் நின்றுள்ளார். உதயா சுதாகரிப்பதற்குள் விஜய் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. உயிருக்கு போராடிய முகேஷ் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது வழியிலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் தாழம்பு போலீசார் பப்ஜி வீடியோ கேம் விளையாடும் பழக்கம் இருந்துள்ளது இவர்களுக்கு எனவும் டாகட்டை கூட்டாக சேர்ந்து சுட்டு விளையாடுகிறார்கள், விளையாடும் போதே சக வீரர்களுடன் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு பேசிக் கொண்டே விளையாடலாம் என்பதுதான் இந்த வீடியோ கேமின் மீது எல்லோருக்கும் மோகமாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்கின்றார்கள் காவல்துறையினர். மேலும் பப்ஜி விளையாடத்தான் விஜயின் வீட்டுக்கு முகேஷ் வந்ததாக தெரிகிறது. அப்போது நண்பர்களுக்குள் நடந்த சண்டையில் முகேஷை விஜய் சுட்டு கொன்றிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. இச்சம்பவத்தில் நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தி உள்ளதாக தெரிகிறது எனவும் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர். வண்டலூர் செல்லும் சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்தும் வருகிறார்கள். தனியார் உணவு சப்ளை செய்யும் நிறுவனத்தில் பணிபுரியும் விஜய்க்கு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்கிற கோணத்திலும் காவல்துறையினர் தமது விசாரணையை முன்னெடுத்து வருகிறார்கள்.